ரஷீத் ஹஜில் அக்பர் கதையில் வழங்குகின்றார். அஸ்லாம் அலைக்கும் உஸ்தாத் அவர்களே. வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே சற்று கடினமான அதனுக்கு தேவையான ஒரு தலைப்பு. இந்த தவ்வா என்ற இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே சமூகத்திலே ஒரு பார்வை இருக்கின்றது. தவ்வா என்பது ஒரு சில ஒரு சாராருக்கு கடுமையானது. ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒரு வகையானவர்கள் அல்லது இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் தான் செய்வார்கள், அவர்கள் தவ்வா செய்கின்றார்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்களே. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே இந்த தவ்வா என்ற இந்த விடயம் அவருக்கு எந்த அளவு கடுமையானது என்பதை இவ்வாறு கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸலாம் அலை மஸ்தஃபா மபாத். தவ்வா பணி ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்த ஒரு பணியாகும். எங்களது சமூகத்தின் பார்வையில் அது உலமாக்கலுக்குரிய வேலை அல்லது இயக்கங்களுக்குரிய வேலை என்று இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய பார்வையிலே அது ஒவ்வொரு முஸ்லீமும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. எந்த முஸ்லீமும் அந்த பொறுப்பிலிருந்து விலகி இருக்க முடியாது. குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்றான், ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. ஒரு மனிதன் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வது மிக அழகான வார்த்தை. அதனை விட அழகான வார்த்தை கூறுபவர் யார் என்று கேட்கின்ற அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரெண்டு தகுதிகள் நிக்கணும் என்றதையும் அந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதான் அவர் அல்லாஹ்வின்பால் அழைப்பவராக இருப்பார், அதற்கேற்ப தானும் வாழ்கின்றவராக இருப்பார். இங்கே வாழ்ந்துட்டு அழைக்கிறதாக சொல்லாம அல்லாஹு தஆலா முதலாவது சொல்றான், அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவராக அதற்கேற்ப தானும் வாழ்கின்றவராக இருப்பார். இந்த இரண்டு தகுதிகளையும் கொண்ட நிலையிலே ஒருவர் நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த பதவி. இப்படி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது எந்த முஸ்லீமும் இந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற வேலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. இந்த தவா என்ற இந்த கடமை என்று கூறினால் கூட சாதாரண ஒரு இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது நான் இப்படி தவா செய்கிறேன் என்ற ஒரு பிரச்சனை எழுப்புவார். அதுக்கு எவ்வாறு விளக்கத்தை கொடுக்கலாம்? எல்லாரும் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற பெரும் பேச்சாளர்களாகவோ அல்லது எழுத்தாளர்களாகவோ இருக்க வேண்டும் என்றதல்ல இதன் பொருள். ஒவ்வொரு முஸ்லீமும் தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை மற்றொருவருக்கு எடுத்து சொல்லணும், முன்வைக்கணும், அவரையும் அதன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற அவருடைய அந்த முனைப்பு பல்வேறு வழிகளில் வெளிப்படலாம். நிச்சயமா அவர் தனியாக கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த கதைகளினூடாக ஒருவரை இஸ்லாத்தின் பக்கம் தூண்டுவார். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த பிரச்சனையை வச்சு இஸ்லாம் இல்லாததான் இதுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லி அந்த அவர் ஒரு கவனத்தை ஈர்ப்பார். ஒரு புத்தகத்தை கொடுத்து அல்லது ஒரு ஏதாவது ஒரு மார்க்க விளக்கம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தனக்கும் விளக்கம் சொல்லலாட்டியும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படி பல வகைகளிலே ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வம் வந்துட்டா அவனுக்கு அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை. செய்வார் தன்னுடைய ஏதாவது உத்திகளை முடியுமான உத்திகளை கையாண்டு அந்த வேலை அவர் செய்வார். ஒரு முதற்கொண்ட கொள்கையை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றவர் தான் முஸ்லீம். உலகம் எக்கேனு கேட்டு போனா என்ன என்று நினைக்கின்றவர் ஒரு முஸ்லீமா இருக்க முடியாது. அந்த உணர்விலிருந்து வெளிப்படுகின்ற அத்தனை செயல்களும் தவாதான். இன்னும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக அழகான முன்மாதிரிகளாக மாட்டிக்கொண்டு சமூகத்தில் நடமாட்டார் என்றால் அவர் வார்த்தையால செய்ய முடியாத தவாவ வாழ்க்கையால செய்கிறார் என்று கூட சொல்லலாம். முன்மாதிரிகளால் அவர் தவா செய்கிறார். அப்படி பலர் செய்கின்றார். இந்த வகையில் தவா என்பது இன்று சமூகத்தின பார்வையில வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது, அதுதான் தவா. அதாவது மக்களுக்கு மத்திய ஆட்களை ஆயிரக்கணக்காக கூட்டி ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு ஒருத்தர் பேசணும். இது எல்லாருக்கும் செய்யலாதே செய்யலாது. அதனைத்தான் தவா என்று இன்றைய சமூகத்தை காணுது. ஆலிம்களுக்குள்ள வேலையா அது எங்களுக்கு செய்யலாதே என்று கருதுறான். முஸ்லீமை பொறுத்தவரையில் எந்த இடத்திலும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு சான்றாக வாழுகின்ற அதே நேரத்தில் அந்த கொள்கையை மற்ற மக்கள் பிழையாக புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது. அதுவும் கூட ஒரு வகையில் தவா.
பேருக்கு இப்ப மொழி தெரியாதவங்க, நாங்க ஏனைய சமூகங்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற போது மொழி பிரச்சனை இருக்கிறது. எல்லாருக்கும் மொழி தெரியாது, நான் நினைக்கிறத சொல்ல தெரியாத உலக்கடைக்கைகளே தெளிவான வெளிக்காட்ட தெரியாத பலர் இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய நடத்தைகள் பல செய்திகள் அவங்களுக்கு சொல்லும் சொல்லும் நடத்தைகளால போற மெசேஜுக்கு தானே சொற்களை விட தாக்கம் உள்ளதாக இருக்கும். அவர்கள் அந்த நடத்தைகளை பார்த்துட்டு இவர்கிட்ட பல விஷயங்களை கேட்பாங்க. நீங்க யாரு, என்ன செய்றீங்க, எங்க வாழ்றீங்க, நீங்க ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க என்றெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடும். எனவே தஹ்வா என்றது நான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை அடுத்தவர்களும் ஏற்று தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்ற அந்த உணர்விலே இந்த கொள்கை தான் பெரிய இன்பம். இஸ்லாம் தான் பேரின்பம். அந்த இன்பத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுல வெளிப்படுற அத்தனையுமே தஹ்வா தான். தஹ்வா தான் ஆமையர்களே, தஹ்வா என்பது உண்மையிலே தவிர்க்க முடியாத ஒரு கடமை என்பதை நாங்கள் விளங்கினோம். அதேபோன்று எந்த ஒரு மனிதனும் இந்த தஹ்வாவை செய்யலாம் என்பதையும் விளங்கி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பிரச்சனைக்கு தஹ்வா செய்வதென்றால் ஒரு மனித சமூகத்துக்கு செய்ய வேண்டும். இந்த மனித சமூகத்துக்கு இதன் தேவை என்று எல்லாரும் விளங்குகின்றார்கள். ஆனால் இது மிக கட்டாய தேவையாக இருக்கின்றதா என்றால் அது எவ்வாறு என்று விளங்கப்படுத்தலாமா? உண்மைதான். அதாவது சமூகத்தின தேவைகள் என்று யோசிக்கிற நேரம் பலர் பலத மிக அவசியமான தேவைகள் என்று உணர்ந்திருக்கிறார். கல்வி சமூகத்துக்கு இன்றியமையாத ஒரு தேவை என்று அதற்காக உழைக்கின்றவர்கள் முழுமூச்சோடு. பொழுதுபோக்குகள் தேவை என்பதற்காக இந்த உலகத்துல பெரிய ஏற்பாடுகள் இருக்குது. மனிதர்களிடம் பொழுத போக்குறதுக்கு எத்தனையோ என்டர்டைன்மெண்ட்ஸ் அது இது என்றெல்லாம் மனிதர்களுக்கு அதற்கான ஏற்பாடு இல்லாத காரணத்தில் இன்னென்ன பிரச்சனை எல்லாம் வருகின்றன என்று விளக்கங்களை தான் சொல்லிக்கொண்டு இப்படி ஒவ்வொன்றுக்கும் மனித சமூகத்துக்கு இது தேவை, இது தேவை, இது தேவை என்று ஒவ்வொன்றையும் கொடுப்பதற்காக எத்தனையோ ஏற்பாடுகள் அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தீன் மனித சமூகத்துக்கு தேவை என்ற அந்த உணர்வு அதுதான் இந்த தஹ்வாவோட அடிப்படை. மனித சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தீன் தேவை, எந்த வகையில் தேவை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அதாவது நாங்க பாடசாலைகள்ல அந்த பொருளியல் பொருளாதாரம் படிக்கிற நேரம் மனிதன் அடிப்படை தேவைகள் என்று எங்களுக்கு படிச்சு தந்திக்கிறாங்க. உணவு உரையுள் மாதிரியான அடிப்படை தேவைகள் என்று பகுதி தேவைகள் போதிய தேவைகள். இந்த தேவைகள் உண்மையில் அடிப்படையான தேவைகள் தான், அதிலே சந்தேகம் இல்லை. அந்த தேவைகளை ஒரு மனிதன் பெறாத போது பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு அவன் வாழ்க்கையில் உட்படுறான். அது சில போது அவனை தவறான வழிகளுக்கும் விட்டு செல்கிறான். ஆக்கத்திலிருந்து ஒரு மனிதனை தூரமாக்குற நிலைமையை கூட அதை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் அது அவற்றை விட இன்னும் ஒரு அடிப்படை தேவை இருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையில் அடிப்படை தேவை அதுதான். அது என்ன? அல்லாஹ்வுடைய ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாமல் வாழ்கின்ற போது அவருடைய வாழ்க்கை, வாழ்க்கை என்றது மரணம் வரும் வரைக்கும் வாழ்கின்ற வாழ்க்கை என்பதுதானே அதிகமானவர்களுடைய கணிப்பு. ஆமா, அதனை வைத்துத்தான், அதை வச்சுதானே இந்த தேவைகள் இது இதெல்லாம் தேவைன்னு சொல்லி அதுக்காக பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. கல்வியும் கூட இன்றைக்கு சமூகத்துக்கு தேவை என்று கருதுறது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கல்வி தேவைன்ற கண்ணோட்டத்துலதான். கல்விக்காக பாடுபடுகின்றவர்களும் கூட அவர் தான் செய்கின்றார். ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் வாழ்க்கையை ஒரு கண்ணோட்டம் விட்டு நோக்கினால் அது மரணத்தோடு முடிவடைவதல்ல. மரணத்துக்கு அப்பால் நீண்டு செல்லக்கூடிய ஒரு முடிவில்லாத வாழ்க்கை அது. எத்தனையோ கபருடைய வாழ்க்கை, மாஷர், சுவர்க்கம் அல்லது நரகம் என்று தொடர்ந்து செல்லுகின்ற முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அதன் தேவைகளை ஈடு செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டலாகத்தான் இந்த மார்க்கத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்த்தால் அதனை விட பெரிய தேவை எதுவுமே இல்லை. இது சொல்லுவோமே, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு உறையுள் என்று சொல்லி. உணவு இல்லாமல் இருந்தா ஒரு சில நாட்களிலே, உணவு தண்ணீர் இல்லாமல் போன ஒரு மனிதன் ஒரு சில நாட்களிலே அதிகபட்சம் என்ன பாதிப்பு உள்ளாகுவான்? மறந்து போவான். அதனோடு இந்த உலக வாழ்க்கை முடிவடைந்து விடும். ஒரு மனிதனுக்கு மார்க்கம் கிடைக்காம அவன் மௌத்தா போனால் குர்ஆன் சொல்கிறது வயத ஜன்னபுஹல் அஷ்கா, அவன் இந்த அதாவது இந்த குர்ஆனுடைய வழிகாட்டலிலிருந்து விலகி செல்லுகின்றவன் இருக்கிறானே, இஸ்லாத்திலிருந்து விலகி செல்லுகின்றவன், அவனை போன்ற துர்ப்பாக்கியசாலி வேறு யாருமே கிடையாது. அவனுடைய துர்ப்பாக்கியம் என்னன்னு சொன்னா
அல்லது இஸ்லன் நாரகுபுரா நரக பெருநெருப்பிலே அவன் நுழைவான். அதுதான் அவனுடைய துருப்பாக்கியம். அங்க நுழைஞ்சா சும்மலாயா, அங்க அவன் வாழவும் முடியாது சாகவும் முடியாது. இங்க உணவு தண்ணீர் இல்லாம போற நேரம் ஒரு வாரம் ரெண்டு வாரங்கள் ஒரு மனுஷன் செத்துருவான். அதுதான் அவனுக்கு ஏற்படக்கூடிய அதிகபட்ச பாதிப்பு. அந்த பாதிப்பும் ஏற்படாமல் இந்த உலகத்திலே மக்கள் வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த பாதிப்பு ஏற்பட்டு பாத்துக்கோமோ சொல்லல, ஆனாலும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த தேவைகள் இல்லாமல் போகின்ற போது குறைந்தபட்சம் ஒரு நோயாளிக்கு மருத்துவ தேவைகளை சரியாக கொடுக்க முடியாத போது அவன் மரணிக்கிறான். ஆனால் மரணத்தோடு அந்த தேவை முடிவடைந்து வாழ்க்கை முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்காம போனா அவன் வாழவும் முடியாது சாகவும் முடியாது. அப்படியான ஒரு நிரந்தர வாழ்க்கைக்கு தான் அந்த துருப்பாக்கியசாலி போகிறான் என்று சொல்லுகின்ற போது இந்த தாவாடு உலகத்தில் இருக்கிற மற்ற அனைத்தையும் விட முதலிடத்துக்கு வருகிறது. பல மாநம்புகிட்டார்கள். சில வேலைகளிலே முஸ்லீம் பெயரை வைத்துக் கொண்டு கலிமா சொன்னவர்கள் அவர்கள் இபாதத்து விடயங்களை நிச்சயம் கண்டிப்பாக இருப்பார்கள். இருந்தாலும் கூட உணவுடைய உயிர்தான் அடிப்படை தேவை என்ற விடயத்திலே அவர்கள் செயலளவில் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர்களே காணப்படுகின்ற இந்த நிலையிலே நான் நினைக்கிறேன் இந்த தவா என்பது ஒரு அடிப்படையான தேவை என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள கஷ்டமா இருக்கும். இப்படித்தான் வாழ்க்கைய நோக்கிற விதத்துல தான் அந்த பிரச்சனை இருக்கு. அதாவது சிலர் வாழ்க்கையை ஒரு லட்சியத்தோடு ஒப்பிட்டு ஒரு லட்சியத்தோடு இணைத்து பார்ப்பதில்லை. வாழ்க்கை என்பதற்காக கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். இந்த உலகத்துல வாழ்றன்றது மரணம் வரைக்குமான ஒரு போராட்டம். அது மரணம் வரைக்குமாக இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்துல மனிதன் எத்தனையோ தேவைகளை ஈடு செய்து கொள்ள வேண்டும். அவனுடைய வீடு, வருமானம், மனைவி, பிள்ளைகள், சொந்தங்கள், தாய் தந்தையர்கள், ஒரு காணி, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறதல்லவா. இந்த தேவைகளை நிறைவேற்றி வாழ்ந்து விடுவதுதான் இங்க உள்ள பெரிய வேலை என்று நினைக்கின்றார்களோ இந்த பெரிய வேலை முடிச்சிட்டா அது பெரிய ஆறுதல் என்று கருதுகிறார்களாம். இந்த வேலைக்கு தவா இஸ்லாம் அவசியம் இல்லை. என்ன ஒரு முஸ்லீம் அல்லாதவர் சில நேரம் இந்த வேலையை ஒரு முஸ்லீமோட அழகா செய்யறாரு. அவரை பார்த்துட்டு இவர் யோசிக்கிறார் இஸ்லாம் இருந்து என்ன பிரயோசனம், அவங்க இஸ்லையோட நல்லா வாழ்றாங்களே. இங்குதான் நாங்கள் பிரச்சனை என்ன காட்டுகின்றோம். இப்படி சிந்திக்கின்ற போதுதான் இந்த மார்க்கத்தை பேசணுமா விளங்கணுமா அடுத்தவங்களுக்கு சொல்லணுமா அந்த பிரச்சனை வருது. அது இல்லாட்டி என்னது, இல்லாட்டி என்னதான் நடக்க போகுது, வாழ்க்கை இல்லாம போகுது. இது வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்ட விதத்தில் உள்ள பிரச்சனை. வாழ்க்கையை புரிஞ்சு கொண்டதுக்கு இஸ்லாத்துக்கு எல்லாம் வர வேண்டும் நிச்சயமா. அதையே சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிற சில வேளையில் வாழ்க்கையும் கூட இன்னொரு இடத்துல இருந்து புரிந்து கொண்டிருக்கோம். வாழ்க்கையே பிழையாக புரிந்த காரணத்தினால் அதையும் இஸ்லாத்திலிருந்து சொல்லிக் கொடுத்துச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த சீரியஸ்னஸை உருவாக்க வேண்டி இருக்கிறது. இந்த தாவா என்ற விஷயம் அடுத்த மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற விஷயம், அதனுடைய முக்கியத்துவம் அவங்க வாழ்க்கையை புரிஞ்சதுக்கு பிறகு விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது தனக்கு தேவை இல்லாத ஒன்று மற்றவர்கள் அடிப்படை தேவைன்னு கருத மாட்டார். யாரும் கருத மாட்டார், மாட்டார். எனக்கு தேவைன்னு கருதுற ஒரு விஷயம் தானே அடுத்தவருக்கு தேவை. அவங்க நிச்சயமா இந்த இடத்துல இன்னும் நீண்டு செல்ல வேண்டும். அடுத்த அம்சத்துக்கு வரும். அதாவது மார்க்கத்திலே இந்த தவாவுக்கு இருக்கின்ற அந்தஸ்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள், ஆண்கள், சகோதரி சகோதரி எல்லாம் சில விடயங்களுக்கு கூடி அந்தஸ்து கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலத்திலே வருகின்ற இபாதத்துகளுக்கு, வாழ்க்கையில் அன்றாடம் செய்கின்ற ரூட்டிங்ஸ், பொதுவான இபாதத்துகளுக்கு எல்லாம். ஆனால் இந்த தவாவுக்கு உரிய அந்தஸ்து இல்லை, அல்லது அப்படி ஒன்று இருப்பதாக விளங்குவதில்லை சிலரை பொறுத்தவரையிலே. இதற்கு மார்க்கத்தில் இருக்கின்ற அந்தஸ்தை பாரு அப்ப தொழுகை ஃபர்லு என்று சொன்னா எல்லாருக்கும் அது டக்கர் விளங்கிடும். காரணம் அது நன்றாக இந்த சமூகத்திலே மீட்டப்படுகிறது. திரும்ப திரும்ப அந்த விஷயம் வலியுறுத்தப்பட்டு அது எல்லா மக்களுக்கும் தெரியும். தொழாதவனுக்கும் தெரியும் நான் ஒரு ஃபர்ல புறக்கணிச்சிக்கிறேன் சொல்லி. நிச்சயமா அது மாதிரி நோம்புன்னு சொன்னா, ஹஜ்ஜன்னு சொன்னா, ஜக்காத் ஒரு காலத்திலே சில்லறைகளை பங்கு வைக்கின்ற ஒரு கடமை என்று எங்கட சமூகம் நினைச்சிருந்தது. இன்று அப்படியல்ல, இன்று கூட்டாக நிறைவேற்ற வேண்டிய, கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை என்று இத்தனையும் விளங்கி கொண்டார்கள். இவைகளை என்று சொன்னால் அது உடனடியா சமூகத்துக்கு விளங்குறதுக்கு காரணம் இந்த மார்க்கத்தின கடமைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு அது இப்போது மக்களுடைய மனங்களிலே ஒரு பரலுதான், இதை புறக்கணிக்க முடியாது என்ற ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார்.
தாவா அப்படி மீட்டப்படவில்லை என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் அந்த இடம் மக்கள் உள்ளங்கள்ல வராம இருக்குது. தாவாவை பொறுத்தவரையில் நபிமார்கள் செய்த ஒரே ஒரே வார்த்தையில் சொல்லிவிட ஏதாவது இருக்கிறது என்றால் அது தாவா தான். இப்ப நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள், நோம்பு நோட்டிருக்கிறார்கள், அவங்க எல்லா அமல்கள் இபாதத்துகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நபிமார்கள் செய்த வேலை என்று ஒரு வேலை இருக்கிறது. அல்லது யார்ட்டால் கேள்வி கேட்டா நபிமார்கள் செஞ்ச வேலை என்ன என்று கேட்டா அது குர்ஆனில் இருந்து அந்த பதில சொன்னாலும் சரி, ஹதீஸ்கள் இருந்து சொன்னாலும் சரி, பொதுவாக நபிமார்களுடைய இயல்புகளை தெரிந்தவர்கள் சொன்னாலும் சரி, ஒரு பதில்தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வின்பால் அவர்கள் மக்களை அழைத்தார்கள். அதுக்கு பிறகு நபிமார்கள் செஞ்ச வேலைன்னு சொன்னா அதுக்கு அங்கால என்ன அடிக்குது வேலை? நபிமார்கள் தான் மனிதர்களிலே மிக உயர்ந்தவர்கள். அவர்கள் செய்த வேலைதான் மிக உயர்ந்த வேலை. கையும் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை பற்றி சொல்லுகின்ற தாவா வந்து ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறான்னு சொன்னா அது வணக்கப்பட்டுதான் இந்த சமூகம் கருது. அவர் சுஜூதில் இருக்கிறது மிக உன்னதமான நெருக்கமான ஒரு இடம். அப்ப தொழணும், அது சந்தேகம் இல்லை, உண்மையிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய முன்னிலையில் ஒரு மனிதன் வகிக்கின்ற உயர்ந்த அந்தஸ்து ஒன்று இருக்கும் என்றால் இமாம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அது வந்து மகாமு தஅவா இல்லல்லாஹ் அஃதலு மகாமாத்தில். ஒரு மனிதனுடைய ஆக உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அவன் வகிக்கும் மிக உயர்ந்த அந்தஸ்து வந்து தஅவாவை மேற்கொள்ளுகின்ற போது அவன் வகிக்கின்ற அந்தஸ்து தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் தான் அல்லது நியாயம் தான், நபிமார்கள் வேறு எதைத்தான் இந்த உலகத்தில் செய்தார்கள்? நபிமார்கள் ஒரு வேலை செய்தார்கள் என்றால் அது இந்த மனித சமூகத்தில் இருக்கின்ற அறியாத மக்களோடு படாத பாடுபட்டு எண்ணற்ற துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு இழப்புகளுக்கு நஷ்டங்களுக்கு எல்லாம் முகம் கொடுத்து கொண்டு ஏச்சு பேச்சுகள் எல்லாம் அங்க ஒரே வேலை இருக்க மாட்டா. இந்த மனித சமூகத்தை அல்லாவின் பக்கம் கொண்டு வர அந்த தாவான்ற வேலை அப்படி கொண்டு வந்த பிறகுதானே ஒரு மனுஷனை துள வைக்கணும். அல்லாவின் பக்கம் ஒரு மனுஷனை கொண்டு வந்து தானே அல்லாட உணர்வு அவன் மனுஷன் அவன் உள்ளத்தை ஏற்படுத்தின பிறகுதானே அவன் விலங்குகளை விடப்பட்ட விலை ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருதலாம். அதாவது நீங்கள் உண்மைதான் நபிமார்களை பத்தி விளக்க பொதுவாக குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள் என்ற அந்த ரசூலுல்லாஹ் எங்கட நபியை பத்தி நாங்க தெரியாம இருக்கிற மட்டும்தான் பொருள். எங்க நபியை தெரியாது, எங்க நபி என்ன செஞ்சாங்கன்றது எங்களுக்கு தெரியாது என்றதான் என்னோட சுருக்கம். பொதுவாக அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான் சூரா யூசுஃப்ல, நபியே குல் ஹாதிஹி சபீலி, எனக்கு ஒரு பாதை இருக்குதுன்னு சொல்லுவோம். நபிமார்களுக்கு ஒரு பாதை இருக்கிறது, அவங்க ஒரு வழியில போறாங்க, அந்த பாதையில் நான் ஒரு வேலை செய்கிறேன் என்று சொல்லுங்க. நல்லா சொல்றான். அது என்ன வேலை? ஒரே வார்த்தையில் நல்லா சொல்றான், அதுவும் இல்லந்தா நல்லா நான் அழைக்கிறேன், அதுதான் என்ன வேலை? அப்போ ஒரு பாதை ஒன்று இருக்குது, அதில் ஒரு வேலை ஒன்று இருக்குது. அந்த வேலை தொழுகை நோம்பு ஜகாத் ஹஜ் என்று பல வேலைகள் அவற்றிலே இருக்கின்றன. ஆனா அந்த வேலைகளை எல்லாம் உள்ளடக்குகின்ற ஒரு வேலையாக அல்லா ஒரே வேலையா இதுதான் இந்த வேலைன்னு சொல்லுங்க அந்த பாதையில, அது உயிரதான் அல்லாவின் பக்கம் அழைக்கலை. அப்படி சொல்ல அப்படி ரசூலுல்லா அல்லாவின் பக்கம் அழைக்கிறார், நம்மையே நான் அழைக்கிறேன் அதை சொல்லிருங்கன்னு சொல்லி அல்லா அப்படியே முடிச்சிடல. அல்லா சொல்ற வேலைய அன அவமனித்தமானி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் செய்வோம் என்று சொல்லுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் உலகத்துல யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களுக்கும் அந்த பாதையும் அந்த வேலையும் இருக்கும். அதான் இந்த தாவான வேலை. உண்மையில் ஒரு அற்புதமான விளக்கம். எங்களுடைய சாதாரண மக்களை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஏனைய நபிகளை பொறுத்தவரையில் கூட
என்ன செய்தார்கள் என்றால், ஏதாவது அவர் செய்த ஒரு பணியை தான் சொல்வார்கள் பெரும்பாலும். இந்த வேலை என்ற விஷயம் ஏதோ படுவதில்லை. இதுக்கு ஒரு உதாரணத்தை இவ்வாறு சொல்லலாமே, அதாவது அதுக்கு ஒரு நாட்டிலிருந்து ஒரு அமைச்சரை குறிப்பிட்ட ஒரு பணியை ஒப்படைத்து ஜனாதிபதி அனுப்புகின்றார். அங்கு போனால் அவருக்கு ஒரு வேலை இருக்கிறது, ஆனால் அந்த வேலைக்கு உதவி செய்யக்கூடிய பல வேலைகளும் இவர் செய்வார். உதாரணமாக உதவியாளர்கள் அழைத்து மாநாடுகள் நடத்தி இன்னும் சாப்பிட்டு, ஆனால் கொடுக்கப்பட்ட வேலைக்கு உதவி செய்யக்கூடிய தேவையான வேலைகள். சில வேலைகளில் அங்கே அந்த அமைச்சர் செய்கின்ற சிறிய சிறிய வேலைகள் எல்லாம் வேலைகளாக கணக்கெடுத்தால் அமைச்சருடைய வேலை யாருக்கும் வழங்காது. இந்த உதாரணம் இதுபோல் உதாரணத்தை அந்த உதாரணம் பொருந்தும். அதனை இப்படி சொல்லலாம், அதாவது அல்லாஹ்வுத்தாலா நபிமார்களை ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பினான் என்ற கேள்வியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது இலேசாக விளங்கும். அல்லாஹ் ஏன் நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான்? அல்லாஹ் நேரடியாக மனித சமூகத்துக்கு முன்னால வந்து, நான் தான் உங்களோட ரப்பு, என்னை நீங்க ஏற்றுக்கோங்கோ என்று அவன் சொல்ல முடியும். அவன் சொல்வதாக அவனுடைய ஏற்பாட்டில் அந்த உத்தேசம் இல்லை. அவன் நான் இருக்கிறேன் என்பதை தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்துவதற்கு தெரிவு செய்தான் சில தூதர்கள். இந்த தூதர்கள் அனுப்பினால் போய் என்ன நீங்க அவனுக்கு காட்டி கொடுங்கன்னு சொல்லி வேலை அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்த்தி அல்லாவின் பக்கம் மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த வேலை தான் நபிமார்களுடைய முதலாவது வேலை. வேலை அது முதலாவது வேலையும் தான், தொடராக செய்த வேலையும் தான், முடிச்ச வேலையும் அதுதான். அதுதான் தன்னுடைய உம்மத்துக்கு விட்டுட்டு போன வேலையும் அதுக்குரிய வேலை அதுதான், உள்ள வேலை அதுதான். அந்த வேலையை செய்கின்ற போது அதற்கு உதிரிகளாக துணையாக அமைகின்ற பல வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவைகள் அல்ல வேலைகள், அவைகள் வேலைகள் தான். செயற்பாடுகள் எல்லாம் சில விளக்கங்களை விளங்கிக் கொள்ள விடுவதில்லை என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் தான் இந்த உதாரணத்தை நான் சற்று ஒரு உதாரணமாக உங்களிடம் கூறி பார்த்தேன். தவா என்பது ஒரு முக்கியமான கடமை, நாங்கள் புறக்கணிக்க முடியாத ஒரு கடமை. இது மனித சமூகத்தின் அடிப்படை தேவை என்று நாங்கள் பார்த்தோம். அதே போன்று மார்க்கத்தில் இருக்கின்ற அந்தஸ்தையும் பார்த்தோம். இந்த தவா புறக்கணிக்கப்பட்டால் என்ன, இதை செய்யாமல் விட்டால் என்ன நடக்குது என்று சில வகையில் இதற்கு எவ்வாறு பதில் சொல்லலாம்? இந்த பணி புறக்கணிக்கப்பட்டால் அல்லாஹ்வு தஆலா இந்த பணியை புறக்கணிக்கிறது, இந்த பணியை சுமந்த சமூகம் தானே, இந்த பணியை சுமந்த சமூகம் தான் இதை புறக்கணிக்கணும். அப்படி புறக்கணித்தால் முதலாவது விளைவோ அந்த சமூகத்தை இந்த பிரதான நீரோட்டத்திலிருந்து அல்லது அந்த சமூகம் இந்த உலகத்துக்கு தலைமைத்துவத்தை வழங்குற அந்த பொசிஷன்ல இருந்து அந்த சமூகத்தை எல்லாம் ஓரமாக்கிடுவாங்க. அந்த இந்த பணியை விட்டா அல்லாஹ்வு தஆலா செய்யற முதலாவது வேலை அதான். அந்த சமூகத்தை உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அந்த தகுதியிலிருந்து ஓரமாக்குறது. எனவே அந்த சமூகம் பின்தள்ளப்பட்டு யாரோ முன்னால போய் உலகத்தை வழி நடத்தி நிற்பாங்க, அவங்க கையேந்து நிற்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்கிவிடுவான். பிறகு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான். அந்த பணியை செய்யறது இதனை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. சூரா முஹம்மதுல வஇன் தத்வல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்மா லா யகூனு அம்சாலக்கும், நீங்க இந்த பொறுப்பிலிருந்து விலகி சென்றால் உங்களை அல்லாஹ் அமர்த்தி அந்த அந்தஸ்திலிருந்து மாற்றி வேறொரு சமூகத்தை அந்த இடத்துக்கு எல்லாம் கொண்டு வருவார், அவர்கள் உங்களை போன்றிருக்க மாட்டார்கள். இந்த சமூகம் இன்று நாங்கள் சர்வதேச ரீதியா பார்த்தால் முஸ்லிம் சமூகம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சமூகம், 60 நாடுகள் இருக்கு, மேல இருக்கு. நாடுகளுக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சிறுபான்மையாக வாழ்கின்றார்கள். ஏராளமான வளங்கள் இருக்கின்றன. இந்த நிலையிலே 13 நூற்றாண்டுகள் சுமார் உலகத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்கிய ஒரு சமூகம் இன்று பிரதான உலகமாக்கப்பட்டிருக்கிறது. இது இன்று மட்டும் நாங்கள் காணுகின்ற ஒரு விஷயம் அல்ல, வரலாற்றில் அடிக்கடி நடக்கின்ற ஒரு விஷயம். அதாவது இந்த பொறுப்பை சுமந்த முன்னைய சமூகங்களை பத்தி அல்லா குர்ஆன்ல சொல்றான். பனு இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பை எல்லாம் கொடுத்திருந்தான். பனு இஸ்ரவேலர்கள் யூத கிறிஸ்தவ அந்த சமூகம் உலகத்துல தலைமை பொறுப்பை ஏற்றி உலகத்தை வழி நடத்துற ஒரு சமூகமாக அந்த காலத்துல தௌராத் இஞ்சில் வேதங்களை சுமந்த சமூகம் இருந்தது. ஆனால் அந்த பொறுப்புல இருந்து அவர்கள் விலகிய போது அவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தான்.
ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் உலகத்தை வழிநடத்துகின்ற உம்மத்தாக வந்தது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், அது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் உருவாக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து பல நூற்றாண்டுகள், கடந்த 13 நூற்றாண்டுகளுடைய வரலாறு நாங்கள் படிச்சு பார்த்தா, பல கட்டங்களிலே இந்த உம்மத் இந்த வரலாற்று நீரோட்டத்திலிருந்து, பிரதான நீரோட்டத்திலிருந்து ஓரமாக்கப்பட்டு திரும்பவும் அது அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதனை நீங்கள் பார்க்கலாம். இன்று உலகத்திலே ஒரு பெரிய சமூகமாக சமூகம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொறுப்பிலிருந்து இந்த சமூகம் விலகிய காரணத்தினால் இந்த சமூகம் ஓரமாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று பல அறிகுறிகள் தென்படுகின்றன, மீண்டும் இந்த சமூகம் இந்த பொறுப்பை சுமந்து செயல்பட எத்தனைக்கிறது. எங்கள் உலகத்தில் தேசிய சர்வதேச மட்டங்களிலே இருப்பதை பார்க்கிறோம், எத்தனையோ வகையான முயற்சிகள் நடைபெறுகின்றன. அதே நேரம் முஸ்லிம் அல்லாத சமூகங்களிலும் இஸ்லாம் வேகமாக எழுச்சி பெற்று வருகிறது. சில வேளை இப்படி நினைத்தால் அது சரியாக இருக்குமோ என்று கூறத்தக்க அளவு, அதாவது இஸ்லாம் மேற்கிலிருந்து தான் உதிக்குமோ, கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கிறது. ஆனால் இன்னும் போது இஸ்லாத்துக்கு சரியான இடம் முஸ்லிம் நாடுகள்ல இருக்கிறத விட மேற்கு உலகத்துல இஸ்லாத்துல வளர்ச்சி நன்றாக இருக்கிறது, வேகமாக இருக்கிறது. சரியாக புரிஞ்சு கொள்றாங்க, மக்கள் இஸ்லாத்துக்கு வருகின்ற வேகம் அதிகமாக இருக்கிறது. வந்தவர்களின் நிலை அவர்களிடத்திலே இன்றைய பொதுவான இந்த உலகத்தை கையாளுகின்ற ஆற்றலும் திறமைகளும் அவர்களிடத்திலே இருக்கின்றன. அதே நேரம் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தால் அந்த சமூகம் உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை செய்யலாம் என்று நினைக்கத்தக்க அளவு இன்று மாற்றங்கள் உருவாகி வருகின்றன. இப்படியோ இஸ்லாத்துக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் இதனை புறக்கணித்த சமூகம், இந்த பணியை சுமக்க தவறின சமூகம் ஓரம் கட்டப்படும். நிச்சயம் அது நிச்சயம், அது ஒரு விளைவு. அது மாதிரி வேறு சில பக்க விளைவுகளும் ஏற்படும். இந்த நீரோட்டத்திலிருந்து முஸ்லீம் சமூகம் ஒதுக்கப்படுகின்ற போது அதனுடைய அடுத்த பக்க விளைவுகளாக இன்னும் சில விஷயங்கள் நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லி வைத்திருக்கிறார். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா சௌபான் கைஃப பிக இதா ததா அலைக்கும் லுமன் கததாஇக்கும் அலா கஸ்அத்தி தஆம். ஒரு பசித்த பிராணி உணவு தட்டத்தை நோக்கி வருவது போல ஏனைய சமூகங்கள் உங்கள் மீது பாய்ச்சல் நடத்தி இருக்கும் என்று அவர்கள் கேட்கிறார். அப்போது சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபி அந்த உம்மியா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே. அவன் கில்லத்தின் பினம், நான் அந்த காலத்தில் எண்ணிக்கையில குறைவானவர்களாக இருப்பதுதான் அவ்வாறு ஏனைய சமூகங்கள் எங்கள் மீது பாய்ச்சல் நடத்துவதற்கு காரணமா என்று கேட்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கால அந்தும் யோமேதின் கசீர், இல்லை நீங்கள் அந்த நாள் அந்த நாட்களிலே அந்த காலத்திலே பெரும் தொகையினராக இருப்பீர்கள். உங்கள் எண்ணிக்கை சின்னதல்ல, பெரிதாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய உள்ளங்களில் வஹன் என்ற ஒரு நோய் பிடித்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த வஹன் என்றால் என்ன, அந்த நோய் என்ன, யார சொல்லலாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுப்பு கராஹியத்துக்கு முல் மௌத், இந்த உலகத்தை அளவு கடந்து நீங்கள் நேசிப்பீர்கள், மரணத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், அதுதான் அந்த நோய் என்று சொன்னார். அதாவது இஸ்லாத்துக்கு தேவையான ரெண்டு அடிப்படையான விஷயங்கள் இந்த சமூகத்தில் இல்லாமல் போவதைத்தான் அந்த வஹன் என்ற நோய் குறிப்பிடுகிறது. ஏன்னா அல்லாஹ் தீன நேசிக்காம இந்த உலகத்தை நேசிக்கிறது நேசிக்கிறது. அல்லாஹ் தீன நேசிக்கிற ஒரு சமூகம் தானே இந்த தீன மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிற பொறுப்பை சுமக்கும். உலகத்தை நேசிக்க எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும், தனக்கு நல்ல விடயத்தை தான் கொடுக்கும். தனக்கு உலகம் தான் முக்கியம் என்று கருதுகின்ற ஒரு சமூகம் இந்த தீனை எப்படி மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுக்கே தேவையில்லாத விஷயம் அது. அப்ப முதலாவது விஷயம் இந்த தீனுக்கு தேவையானது இந்த தீனை நேசிக்கிறது. இந்த தீனை விட மிகப்பெரிய அருள் பொக்கிஷம் இந்த உலகத்தில் சொத்து வேறு எதுவும் இல்லை. குர்ஆனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் சொல்றான், ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மாவும், இந்த குர்ஆன் இருக்கிறது இந்த உலகத்துல நீங்க சேர்க்கிற எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் விட அது மிகச்சிறந்த செல்வம் இந்த குர்ஆன். அப்ப இந்த தீனை மிகப்பெரிய சொத்தாக பெறக்கரிய பேராக எல்லா அருள்களையும் மிஞ்சி நிற்கின்ற ஒரு அருளாக கருதாம ஒரு மனிதன் இந்த
நீன அடுத்த மக்களுக்கு கொண்டு போக முடியாது. அப்ப ஹோப்ஸ்ல சொல்றாங்களே, உங்களோட இந்த உலக ஆசை மோகம், உலகத்துல உங்களுக்கு வந்திருக்கிற அந்த ஆழ்ந்த பற்று இருக்குது, அந்த பற்று இந்த பணிக்கு பெரிய தடையா இருக்கு. அடுத்தது, நீங்க மரணத்தை விரும்ப மாட்டீங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் மரணத்தை எல்லாம் அவன் விரும்புறது, வாழ்வைத்தான் அவன் விரும்புறது. அதாவது மரணத்துக்கு அங்கான ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்வை விரும்புவான். இது மரணம் என்றதுதான் உலகத்துல வாழ்றவங்களோட கண்ணுல பெருசா தெரியுது. அதாவது உலகத்துல ஒரு மனுஷன் அதிகம் பயம், ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் மரணத்தை விரும்புவான் என்றால் வாழ்க்கையை அவன் விரும்புகின்ற காரணத்தினால் தான். மரணத்துக்கு முன்னால் தான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை இருக்காது. இஸ்லாத்துல சாராம்சமே என்னன்னு சொன்னா, உலகத்துல தீன வாழவை, மறுமையில நீ வாழு என்றதான். அப்ப தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று ஒரு முஸ்லீம் நம்புகிறான், அது இங்க இல்ல மறுமையில. அந்த வாழ்க்கையின் மீது கொண்ட அசையாத உறுதியான பற்றின் காரணமாகத்தான் இந்த தீனுக்காக அவன் வாழ்வான். இப்ப மரணத்தை வெறுக்கிறேன்னு சொன்னா அதுல பொருள் என்ன? மரணத்துக்கு அங்காலதான் வாழ்க்கை இருக்கிறதுன்றதே அவன் மறந்து தன்னோட வாழ்க்கையை அவன் வெறுக்கிறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் கிடைக்கின்ற இன்பங்களை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போறதா வாழ்க்கை. அப்ப இந்த ரெண்டு அம்சங்களும், உலகத்தை அளவு கடந்து நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும், வாழ்க்கையை வெறுக்கிறதா வெறுக்கிறது. ஏன்னா மரணத்துக்கு அங்காலதான் வாழ்க்கை இருக்கிறது, அதை வெறுக்கிறதா மரணத்தை வெறுக்கிறதுதான். அந்த ரெண்டையும் வெறுக்கின்ற ஒரு மனித பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனம் இந்த சமூகத்தை தொற்றி கொண்டால் இந்த சமூகம் அழியும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணங்களின் மூலம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு உணவு தட்டத்தை நோக்கி பசி பிடித்த ஒரு மிருகம் பாய்ந்து வருவது போல அடுத்த சமூகங்களினால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன அந்த பாதிப்பும் இந்த தாவா புறக்கணிக்கப்படுகின்ற போது வருகின்ற பாதிப்பாகத்தான். இந்த இடத்துல என்களை பொறுத்தவரையிலே இன்று இந்த இந்த காலப்பகுதியிலே இவ்வாறு பசி பிடித்த ஒரு மிருகம் முஸ்லிம் சமூகத்தை நோக்கி பாய்கின்ற அந்த செய்தியை கேட்கின்ற பொழுது அவருடைய மனக்கானிலே இன்று சர்வதேச மட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல்வேறு விடயங்கள் மனக்கானில் வரும் வரும் இவைகளையும் அதனையும் தொடர்படுத்தலாம். உண்மைதான். அதாவது இன்று நாங்கள் ஈராக்கில், பலஸ்தீனில், செச்சனியாவில், அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் காணுகின்ற அவலங்கள் எல்லாம் இந்த உம்மத்தின் இயலாமையை வெளிப்படுத்துகின்ற சான்றுகள். சான்று இந்த உம்மத்தின் இயலாமை. இயலாமை என்ன? இந்த உம்மத்தின் இயலாமை, இந்த உம்மத் மிகப்பெரிய ஒரு சொத்தை வச்சுக்கொண்டு அதை கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்புல இருந்து விலகி யார் யாராவது பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது எங்களுக்குள்ள வேலை அல்ல. ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை, பலஸ்தீன பிரச்சனைனா பலஸ்தீன பிரச்சனை ஒரு செய்தியாக படுத்திக்கிட்டு, ஓ அது ஊடகங்களுக்கு செய்தி இல்லாததுக்கு செய்தியாகவும், கேட்கிறவங்களுக்கு அவ்வப்போது புதிய தகவல்களாகவும் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தவிர, ஒரு லட்சிய சமூகமாக இந்த சமூகம் இருந்தால், இந்த சமூகம் இந்த வாகன் என்ற அந்த நோயும் இல்லாமல் இருந்தால், இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நோயும் இல்லாமல் இருந்தால், இந்த இயலாமைக்கு நாங்கள் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, ஏன்னா எங்கள்கிட்ட உலகத்தில் எல்லா வளங்களும் இருக்கிறது. முஸ்லீம் சமூகம், முஸ்லீம் சமூகம் என்று உம்மத்தான், அது ரெண்டு உம்மத் அல்ல. அந்த உம்மத்துக்குரிய பிரதான அம்சம்தான் இந்த தீன சுமக்கிறது. அப்படி சுமக்க நாங்க தயார் இல்லைன்ற காரணத்தினால இந்த அவலங்களை எல்லாம் சுமக்க வேண்டி இருக்கிறது. அதை சுமக்க இல்லாட்டி அல்லாஹ்வுத்தாலா அதனை தெளிவாக சொல்வதாக ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய கவலைகளை நீங்க சுமத்துக்கோங்க, உங்களோட கவலைகளை அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்வான். உங்களோட பிரச்சனைகளை நீங்க சுமத்துக்கோங்க, அதோடய நீங்க தட்டழிஞ்சி சீர்கட்டு நாசமாகிறதுக்கு உங்களை விட்டுருவான், அல்லாஹ் உங்களைய பொறுப்பெடுக்க மாட்டான், கைவிட்டுருவான் என்ற கருத்துப்பட ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப இன்றைய சமூகம் அது ஆப்கானிஸ்தான்ல நடக்குது, ஈராக்ல நடக்குது, பலஸ்தீன் நடக்குது, எங்கட பிரச்சனை அல்ல என்று வேறு எங்கட பிரச்சனை, எங்களுக்கு எங்களைய யார் பாக்குறது, எங்களை வேலையை நாங்கள் தானே பார்க்கணும், எங்கட பிரச்சனை எங்கட பிரச்சனை என்று நாங்கள் வேறையா பிரச்சனைகள் எல்லாம் வச்சுக்கொண்டு அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைதான் எங்களை இந்த அவலங்களை சுமக்கின்ற சமூகமாக மாற்றியது. உண்மையில் இந்த தவா புறக்கணிக்கப்படும் போது நாங்கள் இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டு தீனை சுமக்க மறுக்கின்ற பொழுது வீடான பிரச்சனைகள் எல்லாம் சுமக்க வேண்டி ஏற்படுகின்றது என்று கூறினீர்கள். நிச்சயம் அதை தவிர்க்கலாம். அது வந்து அல்லாஹ்வுத்தாலா
வழிபாட்டுல மாறும் ஒரு விஷயம். அது அல்லாஹ் கொடுக்கற தண்டனையும் அல்ல சுன்னத்துல்லா, அது அல்லாஹ் சுன்னா, அதான் சுன்னா, அது தண்டனையும் அல்ல. அதாவது நெருப்புல கைய போட்டா அது சுடுகுது, அது தண்டனை இல்லை. இல்லை, நீ வந்து அறியாமையிட விலை அல்லாஹ் மாதிரி. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஜாஹிலியத்திட நெருப்பு அடர்ந்தேறி இந்த உலகத்தை அழித்து கொண்டு போகிறது. அந்த நெருப்புக்குள்ள வேணுமெண்டே நாங்கள் போறோம். இந்த அழிவு அவலங்கள் எல்லாம் சுமகத்தான் வேணும். அது இயற்கையான ஒரு விலை விளைவு. ஆமா, நிச்சயமா அது அல்லாஹ் தந்த தண்டனை அல்ல. தண்டனை வேற இருக்குது பரவாயில்ல. தண்டனை, தண்டனையை கொடுத்தா விஷயம் முடிஞ்சு முடிஞ்சது. இந்த உலகத்துல அறியாமைய சுமந்து கொண்டு பொறுப்புகளை விளங்காம கடமைகளை உணராம தான் தோன்றித்தனமாக உலகம் இணைத்துக் கொண்டு வாழுகின்றவர்களுக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்கிற தவிர்க்க முடியாத விளைவுகள் தண்டனைகள் அல்ல. தண்டனைகள் வேறாக மறுமையில இருக்கின்றன. அப்ப இதையும் அனுபவிச்சு அதையும் அனுபவிக்க வேண்டி வரும். உண்மையில் நேர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் கடமையே அல்ல என்று புறக்கணித்து விட்டிருக்கின்ற ஒரு அம்சம் புறக்கணிக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்கு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு விடுவோம் என்பதை விளங்குகின்றோம். இந்த இடத்தில் உஸ்தாத் அவர்களே, சூரா அல் அஸ்ர் அல்லாஹ் தஆலா கூறுகின்ற நஷ்டமடைந்த மனிதர்கள் என்று கூறி இவர்களை தவிர என்று கூறுகின்றனே, இதையும் இந்த விடயத்தையும் சம்பந்தப்படுத்தலாமா? ஆமாம், இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கிறதே அதுதான். அதாவது இந்த பணியை தனி மனிதர்களாக முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் செய்துவிட்டு செல்வது என்பது சாத்தியமில்லை. தனி மனுஷர்களா இந்த சமூகத்தை விட்டா இப்ப செஞ்சுக்கிட்டிருக்கிறதா செய்வாங்க. என்ன செய்வாங்க? துழுவாங்க, நோம்பு பிடிப்பாங்க. இப்படியான சில அமல்களோடு அவர்களுடைய மார்க்கம் சுருக்கப்பட்டு விடும். அதுக்கு மேலால சாத்தினைகள் இது எல்லாம் இதெல்லாம் யார் யோசிக்கிறது, என்ன செய்யறது, யாராலேயும் உண்மையில் அப்படித்தான் யோசிக்கிறாங்க எல்லாரும். நாங்க பிரச்சனைகளை பேசுவோம். அதாவது மற்றவங்களுக்கு நாங்க துன்பம் தொல்லை இல்லாம நேரத்துக்கு அல்லாஹ் தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு பேசாம அல்லாண்டு இருப்போம்னு சொல்லித்தான் இந்த சமூகம் யோசிக்கும். அதை தவிர தனியே ஒரு மனுஷனை விட்டா வேற எதையும் அவனால யோசிக்கோமேலாம் செய்யோமேலாம். இந்த வல்லாசர் சூரா ஒரு சமூகத்தை பற்றி பேசுது. வல்லாசர் அதாவது இந்த பணிக்கு ஒரு சமூகம் வேண்டும். அந்த சூரா சொல்ல வல்லாசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான் அலஃபி ஹுசர், முழு மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கிறது. ஒரு சமூகத்தை தவிர அவர்கள் நாலு பண்புகள் எல்லாம் சொன்னால் அவர்கள் தான் ஈமான் கொண்ட சமூகம், தங்கட வாழ்க்கையில் அமல் செய்கிற சமூகம், இல்லல்லதீன் ஆமனு வாமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு அவங்களோட வாழ்க்கையில் அமல் செஞ்சு வத்தவாசம் பில் ஹக்கி வத்தவாசம் பிசபர் என்ற அடுத்த ரெண்டு விஷயங்களும் சமூகத்தில் செய்ய வேண்டிய பணி. அதாவது சத்தியத்தை பரஸ்பரம் இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் உபதேசித்து அப்படி உபதேசிக்கிற நேரம் அந்த சத்தியத்துக்கு எதிராகவான அத்தனை சோதனைகளையும் எதிர்கொண்டு பொறுமையாக இருக்கின்ற நிலை குலையாமல் அந்த பாதையிலே தொடர்ந்து இருக்கின்ற அந்த வேலையை செய்கிற ஒரு சமூகம் தான் இந்த உலகத்துக்கு லாபத்தை தேடித்தருகின்ற சமூகம். மற்றவங்க எல்லாருமே நசந்திக்கிறாங்க இந்த உலகத்தில். அவங்க கொடிக்கலாம பறந்தாலும் சரி, இன்னைக்கு நாங்க பார்க்கிற சமூகங்கள் உலகத்தில் அல்ல, அவங்க வானத்தில் இருக்கிறாங்க. விண் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆராய்ச்சியில் அங்க நடக்குது. ஆழ்ந்த ஆழமான கடல் பிரதேசங்களிலே, அடர்ந்த காடுகளிலே, பனிமூட்டங்கள் நிறைந்த வட தென் முனைகளிலே, மின்தளங்களிலே இன்றைக்கு மனுஷன் கொடி கட்டி பறக்கிறான். அவனுடைய அறிவியலின் வல்லமை கூடா பிரச்சனை. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எல்லாம் காலத்தின் மீது சத்தியமா சொல்றான். இதெல்லாம் நஷ்டம், இதெல்லாம் தேவை. இதை இப்ப இதை உன்ன பேசுற நேரம் எங்களோட சமூகத்துக்கு இன்னொரு பிரச்சனை, அதை பிள்ளையாவளையும் கொள்வாங்க. அதையும் அடிக்கடி சுட்டி காட்டிதான் போகணும். இந்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாம் தேவையில்லை என்று யாராவது கருதினா இந்த விளக்கத்தை கட்சிட்டு அதை பிள்ளையாடலாம். அதை இன்னைக்கு முஸ்லீம்கள் இழந்தது இன்னொரு நஷ்டத்துக்கு காரணம். ரெண்டு கட்ட நிலைக்கு நாங்க போயிருக்கிறோம். அந்த தலைப்புக்குள்ள இன்னைக்கு இப்ப போகலாது. ஆனாலும் இவ்வளவையும் பெற்றாலும் கூட அது நஷ்டம் தான். அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திலே நிலைநாட்டுகின்ற ஒரு சமூகம் உருவாகாத வரை என்பதைத்தான் சூரத்துல் அஸ்ர் சொல்லுகிறார். எனவே சூரத்துல் அஸ்ர் சொல்லுகின்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் இதற்கு தீர்வு. இந்த சமூகத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல பேசுறான். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊனல் கைர் வயாமுரூன பில் முன்கர், நன்மைகளின் பக்கம் அழைத்து உலகத்திலே நன்மைகளை ஏவி தீயவைகளை தடுக்கின்ற ஒரு சமூகம் உங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். சமூகம் இருக்கணும், தனி மனிதர்கள் அல்ல.
அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், குந்தும் ஹைரா உம்மத்தின் உஹ்ரிஜத்லின்னாஸ், நீங்கள் தான் மனித சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமூகம். ஏனென்றால் தாமுருன பில் மஅரூஃப் வதன்னாஉன அனில் முன்கர் வதூஃபிரூன பில்லாஹ், நீங்க உலகத்த நன்மைகளை வாழ வச்சு தீமைகளை அழிச்சு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற சமூகம். இப்படி ஒரு சமூகம் தேவை என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தை நாங்க பாக்குறோம், இந்த பணியை ஏதோ கவலைப்பட்டு சில தனி மனிதர்களை தான் பாக்குறோம். இயக்கங்கள் இருந்தாலும் கூட இயக்கங்களே சில தனி மனிதர்களுக்கு தான் இந்த கவலை நிற்குது, எல்லாருக்குமே இல்லை, சமூகத்துக்கு அறவே கிடையாது. அப்ப இந்த தனி மனிதர்கள் சுமக்கின்ற கவலையாகத்தான் இந்த தாவா என்ற பணி மாறி இருக்கிறது. உண்மையிலே மொத்த சமூகமும் இதற்கு தோள் கொடுக்க வேண்டும். இந்த சமூகம் தாவா செய்கின்ற சமூகமாக, சான்று பகர்கின்ற சமூகமாக மாற வேண்டும். அந்த நிலை வராத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எதற்கும் தீர்வு கிடையாது. அது ஒரு நாட்டில் ஒரு நாடளாவிய ரீதியில சமூகம் ஒன்றுபட்டு இந்த வேலையை செய்யணும். ஒரு கிராமத்திலே எல்லா பகமைகள் வேற்றுமைகள் பேதங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஒரு கிராமத்தில் இருக்கின்ற அனைவரும் இந்த அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக ஒன்று சேர்ந்து அவர்கள் இந்த வல்லசருட சமூகமாக மாற வேண்டும். இப்படி ஒரு கிராமத்துல, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, ஒரு நாட்டில் என்று வர நேரம் அங்கு முஸ்லீம் சமூகம் அல்லாஹ் தீனுக்காக ஒன்று சேர்ந்து இந்த பணியை சுமக்குறன்ற அந்த இடத்துக்கு வந்தே ஆகும். அப்படி வராம முஸ்லீம் சமூகத்திலேயே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண இயலாது. அப்படி தீர்வு காண்றது சாத்தியமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு வழிய ரசூலுல்லாஹ்வின் மூலம் எங்களுக்கு காட்டவும் இல்லை. அத குர்ஆன் அல்லாஹ் ரசூல் இந்த விஷயத்தை சொல்ற நேரம் எப்படி சொல்றாங்க, அலைக்கும் பில் ஜமா ஃபஇன்ன ஷைத்தான மஅ அல் வாஹித் இஸ்னைன் அபா மன் அராத மஹ்பூஹத்தில் ஜென்னா ஃபல்யல்ஸம் ஜமா. நீங்க ஜமாத்தாக வாழுங்க, அதாவது எல்லாரும் சேர்ந்து இந்த பணிக்காக ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமா வாழுங்க. அதான் நாங்கள் சூரத்துல் அசன்ற சமூகம்னு சொல்லணும். அப்படி வாழாமல் தனித்து நீங்கள் போனால் ஷைத்தான் உங்களுக்கு பின்னால் வருவான். ஷைத்தான் தனித்தனியே இருக்கிற மனிதர்களை தான் அவன் தன்னுடைய மற்ற நண்பர்களாக வைத்திருக்கிறான். ரெண்டு பேர் ஒன்றுக்கு சேர்ந்தாலே கொஞ்சம் ஷைத்தான் விலகி நிற்கிறான் என்று சல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களில் யாராவது சுவனத்தின் வாசத்தை அனுபவிக்க விரும்பினால் அவர் ஜமாத்தோடு இணைந்து கொள்ளட்டும். மண் அராத மஹ்பூஹத்தில் ஜன்னா ஃபல் யல்ஸமில் ஜமா, சுவர்க்கத்தில் வாசம் உங்களுக்கு வாசம் தேவைண்டாலே கூட்டாக இந்த சமூகம் முஸ்லீம் சமூகம் ஒன்றுபட்டு வாழணும் என்றா, சுவர்க்கத்துக்குள்ள எந்த அளவுக்கு இந்த சமூகம் ஒன்றுபடணும், அந்த நிலைமையை புரிந்து கொள்ளாத நிலையிலே தான் இன்றைய சமூகம் வாழ்கிறார். இன்றைக்கிற சமூகம் சிதறி சின்ன பின்னமாகி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் பிளவுகள் என்று இந்த சமூகம் தன்னையே சீரழிச்சு கொண்டிருக்கிறத பார்த்தா இந்த சமூகத்துக்கு, அதனை நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், தொழுகை என்றால் அது பரலண்டு விளங்குது, இந்த பணி விளங்குது. இல்லை, இந்த பணிக்கான ஏற்பாடு, இந்த பணிக்கான ஏற்பாடுகள் ஒன்றுதான் இந்த சமூகமா நாங்கள் மாறுறோம். தனி மனிதர்களா சிதறிய தனி மனிதர்களா இருக்காம சமூகமாக மாறுறது, ஒரு கட்டுக்கோப்பான எங்களை நாங்கள் மீள் உருவாக்கம் செய்வது இந்த பணிக்கான அடிப்படை தேவைகள். அது எங்கட சமூகம் வரலன்னு கருதுறதே இல்லை. அப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத சமூகம், அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு கடமை இருக்கிறதுன்றதே எங்கட சமூகத்துக்கு தெரியாது. ஆமா, தவா என்பது ஒரு கடமை என்பது போல மனித சமூகத்துக்கான அடிப்படை தேவை, அது மார்க்கத்திலும் அந்தஸ்துடன் உள்ள மிக முக்கியமான ஒன்று. இதை புறக்கணிக்கப்பட்டால் நிச்சயமாக சமூகம் அதற்குரிய விலையை கொடுத்தே தீர வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கினோம். இன்றைக்கு எங்களோட சமூகத்துல நாங்க காண்ற மிகப்பெரிய இந்த தாவாவை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதிலே இருக்கின்ற முதலாவது பிரச்சனை என்றது, எங்கட சமூகம் இந்த இஸ்லாம் பற்றியும் இஸ்லாமிய பணி பற்றியும் அதன் தேவைகள் பற்றியும் அதற்கான ஏற்பாடுகள் பற்றியும் இந்த சமூகம் எந்த அளவு சரியான விளக்கத்தை பெற்றிருக்கிறது. இல்லாமல் இருக்கின்ற பிரச்சனை புரிதலின்மை, பிள்ளையாக புரிஞ்சு இந்த மார்க்கத்தை வழங்கி கொண்டிருக்கிறது தான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் இந்த தவா அனுபவங்களினூடாக, எனக்கு சிறிய தவா அனுபவங்களினூடாகவும் எனக்கு கிடைத்த சிறிய மார்க்க விளக்கத்தினூடாகவும் நான் பார்க்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் இந்த விஷயத்தை மல்லோடு கதைத்தும் இருக்கிறேன், அவர்களும் அந்த கருத்தில் இருக்கிறார். இன்றைய உலக நடப்புகளை நன்றாக அறிந்து விளங்கி சமூகத்துக்கு சொல்லுகின்ற பல அறிஞர்களோடு கதைத்த வகையிலே அவர்களும் இந்த விளக்கத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுக்கு இருக்குது இதை இந்த விஷயத்தை உண்மைப்படுத்துகிற ஒரு ஹதீஸ். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தீன்
யாரும் புரிஞ்சு கொள்ளாத ஒரு ஊருக்கு வந்த புதிய மனுஷன், ஒரு ஊருக்கு வந்த புதிய மனுஷனை யாரும் விலை கொள்ள மாட்டாங்களே. யாரு, எங்க இருந்து வந்தான், என்ன நோக்கத்துக்காக வந்தீங்கிறான், அவனோட பேசுற நல்லமா சிரிக்கிற நல்லமான்னு கூட அவர்களுக்கு ஒரு அச்சம் வரும். அப்படி ஊருக்கு வந்த ஒரு புதிய மனிதன் மாதிரி இந்த உலகத்துக்கு இந்த மார்க்கம் வந்தது. யாருமே இதை புரிஞ்சு கொள்ளல, விளங்கிக் கொள்ளல, இதுல நோக்கங்களை தெரியல, இதுல லட்சியங்களை அவங்களுக்கு புரியல. அப்படி புரியாத ஒரு நிலையில தான் இந்த மார்க்கம் ஆரம்பமாகுது என்று சொல்ல சொல்றாங்க. பிறகு இந்த மார்க்கத்தை எல்லாரும் விளங்கி இதுதான் வாழ்க்கைக்கு தேவைன்னு விளங்கி கொண்டாங்க. ரசூலுல்லாஹி அயராத உழைப்பு சொல்ல சொன்னாங்க. பின் ஒரு காலம் வரும், மீண்டும் இந்த மார்க்கத்துக்கு அந்த ஊருக்கு புதியவன் வந்த மாதிரி இதை எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. இதான் மார்க்கம், எங்கட முன்னோர்கள் எல்லாம் சொல்லாத விஷயங்கள்லாம் இவர் வந்து சொல்றாரு, இந்த மார்க்கம் இது என்று சொல்லி இந்த மார்க்கத்தை ஆச்சரியமா பார்த்து வாய திறந்து ஆச்சரியமா பார்த்து சில நேரம் இந்த மார்க்கத்தை வர விடப்படாது, இது ஆபத்து எங்களுக்குன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்துறதுக்கான இந்த வேலைகள் எல்லாம் செய்யறது எங்கட ரத்தங்கள். இந்த மார்க்கத்தை விளக்கினால் ரசூலுல்லாஹ் எந்த தெளிவோடு நான் இந்த மார்க்கத்தை செய்தேன், நானும் என்ற உம்மத்தும் என்னை பின்பற்றியவர்களும் செய்தோம் என்று சொல்றாங்களோ அந்த தெளிவும் இன்றைய சமூகத்துக்கு இல்லாமல் போயிருப்பதுதான் இன்றைக்கு நாங்கள் எதிர்கொள்ற பெரிய பிரச்சனை. இப்படி ஒரு பரந்த மனோபாவம் இன்று இஸ்லாமிய பணி செய்பவர்களுக்கு தேவை. நான் நினைக்கிறேன் இதனை விட விரிவான விளக்கங்கள் சொல்வதற்கு நேரம் போதாவதுமான ஒரு தலைப்பு. நாங்கள் ஆழமான சில விளக்கங்களை பெற்றுக் கொண்டோம். நீண்ட நேரம் என்றாலும் கூட ஒரு குறுகிய நேரம் பேசியது போன்ற ஒரு உணர்வை தான் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். தவா என்பது ஒரு கடமை, அது மனித சமூகத்தின் அடிப்படை தேவை. மார்க்கத்திலே மிகுந்த அந்தஸ்து பெற்ற ஒரு விடயம் அது. அதை புறக்கணிக்கின்ற பொழுது நிச்சயமா நாங்கள் வீடான பிரச்சனைகளை தலையிலே சுமந்து கொள்ள வேண்டி வரும் என்பதை விளக்கினார்கள். இந்த தவா செய்வதிலே இன்று எதிர்நோக்கப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆரம்ப பிரச்சனை, அடிப்படையான பிரச்சனை தான் மார்க்கத்தின் பிழையாக புரிந்திருப்பது. அதன் அடியாகத்தான் ஏனைய அனைத்து பிரச்சனைகளும் வருகின்றன என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அந்த வகையிலே இந்த தௌவாவை முன்னெடுத்து செல்வதில் இருக்கின்ற பெரிய தடைதான் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இழப்புகள் வந்துவிடும் இருப்பேன். அதற்கு இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. எனவே நாங்கள் அவ்வாறு பயப்பட தேவையில்லை. இந்த சமூகத்திலே அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு கடமை, எங்களுடைய கடமை சமூக மனித சமூகத்தின் அடிப்படை தேவை என்ற வகையிலே இந்த கடமையை செய்வதற்கு நாங்கள் இன்ஷாவுடா முயற்சிப்போம். அடிப்படையாக இதற்காக சன்மார்க்கம் பற்றிய தெளிவுகளை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்தில் வழங்கிய உஸ்தாத் ரஷீத் ஹஜுல் அக்பர் அவர்கள் நன்றி கூறி விடுகிறேன்.